ஒரு வாரத்திற்கு முன்பு மிக்ஜாம் புயலால நம்ம சென்னை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆனா வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால அதை விட பல மடங்கு பாதிப்புகளை இப்போ தென் மாவட்டங்கள் சந்திச்சிட்டு இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் மூவருந்தாளையில் கனமழை காரணமாக குளம் நிரம்பியதால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தங்கள் உடைமைகள், அத்தியாவசிய பொருட்களுடன் மக்கள் உயரமான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். நெல்லையப்பர் கோயிலுக்குள்ளும் வெள்ளம் புகுந்தது. கோயிலின் அனைத்து பகுதிகளுக்குள்ளும் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பக்தர்களும் கோயிலுக்கு வந்த வெளி மாவட்டத்தினரும் பாதிக்கப்பட்டனர். தாமிரபரணி ஆற்றில் சுமார் 60,000 முதல் 1,00,000 கன அடி அளவிற்கு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுலோச்சன முதலியார் மேம்பாலத்தில் வாகன ஓட்டிகள் நிற்க காவல்துறை தடை விதித்துள்ளது. 10 மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பொதுமக்கள் பாலத்தை நடந்து கடக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட 55 வார்டில் அமைந்துள்ள ராஜகோபாலபுரம் பகுதியில் சுமார் 250 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கனமழையால் அந்த பகுதியில் உள்ள வீடுகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. ஆடு மாடுகள் உள்ளிட்ட 50 மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. ஆழ்வார்குளம் பகுதியில் சாலைகளை வெள்ள நீர் அடித்துச் சென்றதால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாழை மற்றும் தென்னைந்தோப்புக்குள் வெள்ள நீர் முழுவதுமாக புகுந்தது. சாலை முழுவதுமாக அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. களக்காடு அருகே உள்ள சிங்கிக்குளம் கிராமத்தில் தட்டான்குளம் மற்றும் சிங்கிக்குளம் ஆகிய 2 பாசன குளங்களும், தேவநல்லூர் அருகே உள்ள பொத்தை சுத்தி பாசன குளமும் உடைந்து தண்ணீர் ஊருக்குள்ளும் பாசன நிலங்களுக்குள்ளும் பாய்ந்து வருகிறது. பாபநாசம், சேர்வலாறு அணைகளிலிருந்து காலையில் 45,000 முதல் 50,000 கன அடி வரை தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 10,000 கன அடி மட்டுமே நீர் திறக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. களக்காடு தலையணையில் இருந்து வரும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் ஆற்றங்கரையோரம் உள்ள வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்தது. இந்த பகுதியில் சுமார் 7 வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன.